கலைஞர்வர்கள் இல்லாமல் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். எனவே எப்படி இந்த களத்தில் இறங்கப் போகிறோம், எப்படி இந்த களத்தில் சந்திக்கப் போகிறோம், கலைஞர்வர்கள் இருந்திருந்தால் என்னென்ன பயிற்சியை என்னென்ன தேர்தல் பணியுடைய முறைகளை நமக்கு கற்றுத்தந்திருப்பாரோ அதையெல்லாம் நாம் ஏற்கனவே அவரிடத்தில் இருந்து கற்ற காரணத்தால் அவர்கள் இடையில நாம் பாடுபட்டிருக்கிறோம், பணியாற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வெற்றியை அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு நாம் வெற்றி மாலையை சமர்ப்பிப்போம் என்று நாம் உறுதி எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆக அந்த உறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஐந்தாறு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரையில் இழுபறி நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதி ஏதேனும் அதில் சூழ்ச்சியை செய்யலாமா, சதிவலை பின்னலாமா என்றெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை அறிந்து புரிந்து அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக முன்னணியினர் சம்பந்தப்பட்ட தேர்தல் கமிஷனர் அதிகாரியிடத்திலே நேரடியாக சென்று புகார் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஆக நிச்சயமாக அது நடக்காது என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில் உங்களை எல்லாம் நான் சந்தித்து அது மட்டுமல்ல காலையிலிருந்து இந்த வெற்றி செய்தியை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நீண்ட நேரம் நான் இங்கே காக்க வைக்க விரும்பாத காரணத்தால் தான் முழுமையாக எல்லா செய்திகளும் வந்ததற்கு பிறகு உங்களை சந்தித்து உங்களோடு உரையாற்றலாம் என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் இன்னும் முடிவடைவதற்கு நேரமாகும் என்ற ஒரு சூழ்நிலை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை போய்க் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு கவலை, தலைவர் கலைஞர்வர்கள் இருந்து இதை பார்க்கவில்லையே என்கிற அந்த கவலை தான் என ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தலைவர் கலைஞர்களுடைய சிலைக்கு முன்னாலும் அவரை உருவாக்கிய அறிஞர் அண்ணாவினுடைய சிலைக்கு முன்னாலேயே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர்களுக்கு, அதேபோல் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், அதே நேரத்தில் இந்த வெற்றிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.